அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வருடங்கள் மாறும், மாதங்கள் மாறும், கிரகங்கள் மாறும், பலன்கள் மாறும், நேரமும் மாறும். இந்த வருடம் சித்திரை மாத பிறப்பு, துர்முகி வருடம் முடிந்து ஹே விளம்பி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மாறுகிறது. இந்த மாற்றத்தில் உங்களுடைய கிரகங்களும் உங்களுடைய ராசிகளும் என்ன பலன்கள் தருகிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பலன்கள் வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே பார்க்கலாம், பிலீவர்ஸ் அண்ட் நான் பிலீவர்ஸ். இந்த பலன்கள் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை பலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அதை ஒரு சின்ன முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக உங்களுடைய வேலை எதையுமே நீங்கள் நிறுத்த வேண்டாம். உங்களுடைய அலுவலர்களை வந்து எப்பொழுதும் போல் நீங்கள் பண்ணலாம். ஆனால் பாதகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சின்ன முன்னெச்சரிக்கையாகவோ இல்லை இந்த விஷயத்தில் செய்யாமல் இருந்தால் எனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இது நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வெறும் 12 ராசிக்கு மட்டுமல்லாமல் பொதுவாக இந்த வருடம் இந்த ஹே விளம்பி வந்து உலகத்திற்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது எல்லாரும் பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கோங்க. எந்த விஷயம் உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதில் ஒரு எச்சரிக்கையோடு மட்டும் இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காபி ப்ரொடக்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.